சாண்டில்யன் அவர்களின் விலைராணி அத்தியாயம் 56 யவன தூதன். சத்ராப் என்ற சொல்லை மிக நிதானத்துடனும் மரியாதையுடனும் வீரகுப்தன் இருமுறை உதிரவிட்டதும் சினமும் குழப்பமும் ஒருங்கே அடைந்த யூடாமஸ், என்ன சொன்னாய் வீரகுப்தா என்று சீறினான் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. அந்த பட்டம் 2 நாட்களுக்கு முன்புதான் செலுக்கஸ் நிக்கோதரிடமிருந்து வந்தது. ஆகையால் அதை முக்கியமாக 2 ஒருவருக்கே தெரிய வைத்திருந்தான் யூடாமஸ். அதை நியாசாவில் பரப்பக்கூடாதென திட்டமான உத்தரவும் இட்டிருந்தான். ஆகையால் அதை எப்படி வீரகுப்தன் தெரிந்து கொண்டான் என்பது பரம விசித்திரமாக இருந்தது யூடாமஸுக்கு. தான் பாரத நாட்டிலுள்ள கிரேக்கர்களுக்கு சத்ராப் ஆகாமல் இருந்தாலும் அதையும் அடையும் எண்ணத்தை உடையவனாக இருந்த யூடாமஸ் வீரகுப்தனுக்கு தனது நோக்கம் தெரிந்தால் அவன் அதை சந்திரகுப்தனிடம் சொல்லிவிடுவான் என்றும், பிறகு பாரதத்தில் தனது உயிர் அரைக்காசு பெறாது என்பதையும் உணர்ந்திருந்ததால், வீரகுப்தா, நான் எந்த நாட்டுக்கும் சத்ரபதி அல்ல, ஆகவே இந்த புதுப்பட்டம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் குழப்பம் நிறைந்த குரலில். வீரகுப்தன் கழுகு கண்கள் யூடாமஸின் கண்களை கொத்தி விடுவன போல பார்த்தன. யூடாமஸ், உனக்கு தேவையில்லாது இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு நீ சத்ரபதியாகும் விருப்பம் இருந்தால் அதை யார் தடுக்க முடியும் என்று வினவினான் வீரகுப்தன். மக்கள் விரும்புவதாக யார் சொன்னது? யூடாமஸின் கேள்வியில் உஷ்ணம் இருந்தது. யாரும் சொல்லவில்லை. நேற்று நான் இந்த நகரத்துக்குள் வரும்போதே யூடாமஸின் மாளிகை எங்கே என்று கேட்டேன். பெயரை சொல்லாதீர்கள், சத்ராபின் மாளிகை என்று சொல்லுங்கள் என்று ஒருவன் சொன்னான் என்று விளக்கினான் வீரகுப்தன். அது பச்சை பொய் என்று யூடாமஸுக்கு தெரிந்தாலும் அதை பற்றி அவன் எதுவும் சொல்லாமல், சொன்னவன் நாக்கை நீங்கள் வெட்டியிருக்க வேண்டும் என்றான் கோபத்துடன். வீரகுப்தன் இதழ்களில் இளநகை விரிந்தது. இனிமேல் அவன் நாவை துண்டிக்க முடியாது என்றான் சொற்களில் இகழ்ச்சி துளங்க. ஏன்? யூடாமஸின் முகத்தில் குழப்பத்தின் சாயை மீண்டும் விரிந்தது. அவனை நேற்றிரவு யாரோ கொன்றுவிட்டதாக கேள்வி, பிணத்தின் நாவை துண்டிப்பதால் என்ன பயன் என்று வீரகுப்தன் வினவினான். அவன் தன்னை பார்த்து நகைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட யூடாமஸ், அவன் கொல்லப்பட்டான் என்று எப்படி தெரியும் உனக்கு என்று விசாரித்தான். இன்று காலை இந்த மாளிகை வீரர்களில் இருவர் பேசிக் கொண்டார்கள். என்னவென்று? நேற்றிரவு உன் உபதலைவனையும் 3 வீரர்களையும் யாரோ கொன்றுவிட்டதாகவும், அவர்களை நீங்கள்தான் அழித்திருக்க வேண்டும் என்றும் பேசிக்கொண்டார்கள். அவர்களில் ஒருவன்தான் என்னை சத்ராப் என்று அழித்திருக்க வேண்டும் என்று எப்படி தெரியும் உனக்கு? அது என் ஊகம் என்றான் வீரகுப்தன். யூடாமஸ் வெறுப்புடன் நோக்கினான் வீரகுப்தனை. ஊகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்றும் சொன்னான். வீணாக பாராட்டுகிறாய் என்னை யூடாமஸ். நமக்குள் பரஸ்பர புகழ்ச்சி அர்த்தமற்றது. தவிர உன்னை போன்ற ஒரு வீரனை நியாசாவின் சத்ராபாக சந்திரகுப்தன் நியமித்தாலும் தவறில்லை என்றும் கூறினான் வீரகுப்தன். என்னையா, மகாராஜாவா, சத்ராபாக நியமித்திருக்கிறாரா என்று பிரமிப்புடன் கேட்டான் யூடாமஸ். ஆம், வீரகுப்தன் பதில் திடமாக இருந்தது. உங்கள் தலைமையில் இங்கிருந்து கிரேக்க படையொன்றை அழைத்து சென்று பெரிய பௌரவனை மகாராஜாவுக்கு துணையாக அழைக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார் என்ற வீரகுப்தன், யூடாமஸ், ஏன் நிற்கிறாய், உட்கார்ந்து கொள், மந்திர ஆலோசனை துவங்கட்டும் என்று கூறவே அங்கிருந்த பெரிய ஆசனத்தில் யூடாமஸ் அமர்ந்தான். மேற்கொண்டு தாமதிக்காமல் மந்திர ஆலோசனையை துவங்கிய யூடாமஸ், மகாராணி, விலைராணி, உபதளபதிகளே, உங்களை இன்று நான் இங்கு வரவழைத்ததற்கு முக்கிய காரணம் இருக்கிறது என்று சிறிது பேச்சை நிறுத்தினான். அதற்கு யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் போகவே யூடாமஸே தொடர்ந்து பேசினான். இன்று நியாசா பழைய நிலையில் இல்லை. கிரேக்க பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நியாசா கிரேக்கர் குடியிருப்பு ஆகியால் நான் அவர்களை தடை செய்யவும் முடியாது. நியாசாவின் கிரேக்கர் தொகையில் 1/3 வெளிநாட்டு யவனர். அவர்களில் பலர் போர் வீரர்கள். ஒவ்வொருவரிடமும் அகலமான பட்டா கத்தி இருக்கிறது. அவர்களை இங்கு விட்டு போனால் நியாசா அவர்கள் வசமாகும். வீரகுப்தர் இஷ்டப்படி அவர்களை அழைத்து சென்றால் படையில் பிளவு ஏற்படும். அத்தகைய ஒரு படையுடன் நாம் பெரிய பௌரவன் நாட்டுக்கு சென்று பெரிய பௌரவன் இணங்காவிட்டால் ஏற்படும் அபாயத்தை நான் விளக்க தேவையில்லை என்று. இதை நிதானமாக கேட்ட மற்றவர்களில் ஆண்ட்ரியே பதில் சொன்னாள். சத்ராப், நீங்கள் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் நாம் மகாராஜாவின் ஆணையை மீற முடியாது. மீறினால் அவராலும் சாணக்கியராலும் அழிக்கப்படுவோம் என்று சுட்டிக்காட்டினாள். அவர்களின் ஆணையை நிறைவேற்ற முயன்று பெரிய பௌரவன் நாட்டுக்கு சென்றாலும் நமக்கு அழிவுதானே என்று கேட்டான் யூடாமஸ். இங்கு இடைபுகுந்த வீரகுப்தன், நிச்சயமாக சொல்ல முடியாது என்றான்.
எதை நிச்சயமாக சொல்ல முடியாது என்று கேட்டான் யுடாமஸ். நம்முடன் சேர பெரிய பௌரவன் மறுப்பான் என்று ஏன் மறுக்கக்கூடாது? பெரிய பௌரவன் நாட்டு பற்றுடையவன். பாரதம் விடுதலையடைந்து பெரிய வல்லரசாவதை கண்டிப்பாக விரும்புவான். இதை கேட்ட யுடாமஸ், வீரகுப்தா, பெரிய பௌரவன் அலெக்சாண்டரால் மன்னிக்கப்பட்டவன், அரசை திரும்ப பெற்றவன். அவரால் பாரதத்தின் சிந்து நதி தென்பகுதிகளுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டவன். அப்பேற்பட்டவன் பாரதத்தின் முடிவை வேறொருவன் ஏற்க இடந்தரமாட்டான் என்று திட்டவட்டமாக தெரிவித்தான். இங்கு சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த வீரகுப்தன், யூடாமஸ் சொல்வதில் பொருள் இருக்கிறது என்றான். அப்படியானால் மகாராஜா சந்திரகுப்தரின் ஆணை என்ன ஆவது என்று சினத்துடன் கேட்டாள் ஆண்ட்ரி. ஆணை நிறைவேற்றப்படும், முடிந்தால் சமாதானத்தால், முடியாவிட்டால் பலவந்தத்தால் நிறைவேற்றப்படும் என்று திட்டமாக சொன்ன வீரகுப்தனை வியப்பு ததும்பிய விழிகளால் நோக்கிய யுடாமஸ், வீரகுப்தா, பெரிய பௌரவன் படைபலம் தெரியுமா உனக்கு என்று வினவினான். எண்ணிக்கை அர்த்தமற்றது என்பதை அலெக்சாண்டர் நிரூபித்து சென்றதும் பெரிய பௌரவனுக்கு தெரியும். நம்மிடம் அவன் கைவரிசையை காட்டினாலும் அதே கதிதான் அவனுக்கு என்ற வீரகுப்தன் அத்துடன் மந்திர ஆலோசனைக்கு முடிவு கட்டி, யுடாமஸ், எவ்வளவு சீக்கிரம் படைகளை சித்தம் செய்ய முடியுமோ அத்தனை சீக்கிரம் சித்தம் செய். இன்னும் 2 நாட்களில் நாம் இருவரும் பெரிய பௌரவன் நாட்டுக்கு புறப்படுகிறோம் என்றான். இந்த நியாசா? குழப்பத்துடன் வினவினான் அவன். ஆண்ட்ரி நிர்வகிப்பாள், அவளுக்கு துணையாக விலைராணியும் இருப்பாள் என்றான் வீரகுப்தன். இருவரும் பெண்கள் என்று சுட்டிக்காட்டினான் யுடாமஸ். ஆண்களை விட நம்பிக்கையானவர்கள், மகாராஜாவிடம் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்கள் என்று தீர்மானமாக சொன்ன வீரகுப்தன் ஆசனத்தை விட்டு எழுந்தான். இரு பெண்களும் எழுந்தார்கள். எத்தனை துரிதமாக கிளம்பினாலும் நான் சித்தமாக இருப்பேன் சத்ராப் என்று கூறிவிட்டு இரு பெண்களுடனும் அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் வீரகுப்தன். அன்று முழுவதும் யுடாமஸ் ஒரு நிலையில் இல்லை. படை திரட்ட உடனடியாக உத்தரவிட்டான். ஆனால் அவனுக்கு பயணத்தில் இஷ்டமில்லை. அன்று நடுநிசையில் தன் அறையில் உலவிக் கொண்டிருந்தவன் சட்டென்று மாற்றுடை புனைந்து முகத்தை ஒரு பெரிய கவசத்தினால் மறைத்து கொண்டு அந்த மாளிகையின் பின்புற திட்டிவாசல் வழியாக நந்தவனத்துக்கு சென்று அதன் ஒரு கோடியில் இருந்த ஒரு சிறிய தோப்புக்குள் நுழைந்தான். அங்கிருந்த ஒரு சிறு வீட்டின் கதவை தட்ட அது திறக்கப்பட்டதும் உள்ளே சென்றான். அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ஒரு யவனனை எழுப்பி, விஷயம் தலைக்கு மேல் போய்விட்டது என்றான். என்ன அப்படி நேர்ந்தது என்று கேட்டான் அந்த யவனன். மந்திர ஆலோசனை விவரங்களை சொன்னான் யுடாமஸ். இவனை இன்னும் 2 நாட்களுக்குள் கொல்லாவிட்டால் நாம் நியாசாவை மறந்து விடுவது நல்லது என்றும் கூறினான் கவலையுடன். யவனன் சிறிது சிந்தித்தான். கவலைப்படாதீர்கள் சத்ராப், இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்ற அந்த யவனன் அவன் தங்கும் அறை எது என்று வினவினான். யுடாமஸ் அதை விளக்கவே, நீங்கள் செல்லலாம் என்று அதிகாரத்துடன் கூறினான் அந்த யவனன். அவனுக்கு தலை தாழ்த்தி திரும்பினான் யுடாமஸ். திரும்பும்போது, தூதரே, உமக்கு விநாச காலம் பிடித்துவிட்டது என்று உள்ளூர சொல்லிக்கொண்டான். ஆனால் செலூக்காஸின் தூதன் முகத்தில் கொடுமையான சிரிப்பு ஒன்று தவழ்ந்தது. பிறகு என்னவாயிற்று என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.